ஹாய் லவர்ஸ், வெல்கம் பேக் டு பெட்ஸ் கேரிங் மெத்தட். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்லிடலாம். அதாவது டூ டேஸ்க்கு ஒன்று போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வீடியோ போட போகிறேன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லீவில் இருக்கேன், அப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்தாலும் நான் போடுறேன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா, நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க, 100% எப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட சிக்கை வந்து ஹேட்ச் பண்ண வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பு, 3 டிப்ஸ் எல்லாம் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறா வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கா கொஞ்சம் பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டிப் அதாங்க, நீ வந்து தொடக்கூட கூடாது இந்த முட்டையை. நீ தொடலாம், பட் எனக்கு வந்து எனக்கு சேர்த்து வந்து தொட வேணாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா தொடாமல் இருந்தீங்கன்னா என்னோட இது எப்படி சொல்கிறது, என்னோடய ரேட்டிங் கேரண்டி பாய் பார்த்தீங்கன்னா அவங்க எக்கு தொடாமல் இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப்பு, ஃபஸ்ட்டு டிப்பு நான் சொல்லிவிட்டேன் எக்கம் தொடாமல் இருங்க. செகண்ட் டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் புறாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னடா வந்து அந்த மேல் வந்து இங்கே போய் நிற்குதுன்னு கேட்பீங்க. அது நான் வந்திருக்கனால பயந்துக்கிட்டு போய் நிற்குது. ஃபஸ்ட்டு டிப்பு சொல்லிட்டேன், நீ வந்து தொடவே கூடாது, அது பாட்டுக்கு காக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபூடை வந்து உள்ளே வைக்கிங்க. நான் போன வீடியோவில் வச்சுருப்பேன், லைட்டாக பார்த்தீங்கன்னா நெரும்பு வர ஆரம்பிச்சிருச்சு, நான் அப்படியே தூக்கி ஃபூடை வெளியே வச்சுட்டேன். ஓகேவா, இந்த இருக்குது ஃபுட் வெளியே வச்சுட்டேன் அப்படியே தூக்கி. அதுக்கப்புறம் என்னண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப் சொல்லிட்டேன். தேர்ட் டிப் ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்க போது. தேர்ட் டிப் வந்து ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் புறாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தூக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. கையில் தூக்கிக்கிட்டே இருந்தால் அந்த பயத்தில் வந்து அது அடகாக்குறதே மறக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கவே கூடாது, அந்த பயத்தில் அடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அப்புறம் அது பயந்துரும் டப்புன்னு நம்ம பிடிச்சி தூக்கும்போது. இப்போ நான் என்னோடய பிஜினே காமிக்கிறேன். நான் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். இப்போ எப்படி அடகாதுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், சூப்பராக அடகாக்கும் இது மேல். சரிங்களா, இப்போ நான் உள்ளே போனால் அந்த ஃபீமேல் கொத்தும் பாருங்கள், உள்ளே ஒரு ஃபீமேல் நிற்கி இந்த சத்தம் கேட்குதா, வலி வந்துடுவது. ஓகே கேஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தேர்ட் டிப் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், தேர்ட் டிப்பு நான் சொல்லிட்டேங்க. உங்கள் புறா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, கையிலே பிடிக்க வேணாம். அது பாட்டுக்கு அது காலையில் திறந்து விடுறீங்களா, ஃபுட்டு போடுறீங்களா, அப்படியே தான் இருக்கணும். இப்போ வந்து இப்போ கூட பாருங்கள், நான் காலையில் திறந்து விட்டேன், இப்போ அது ஃபுட்டு போட்டுட்டேன். இப்போ இந்த புறாவை மட்டும் நான் வெளியே பற்றி விட்டு இந்த கதவை மூடிடுவேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உள்ளே பெரிச்சு லைட்டாக குமால் சிச்சுப்பேன். அப்புறம் வந்து இப்போ கூட நான் தூக்கலாம் லைட்டாக பற்றி விட்டேன், மூடிட்டு. ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம 100% கேரண்டி கொடுத்து நம்ம பிஜி எங்கே பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ண வைக்கலாம். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்டிங் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருங்க. கண்டிப்பாக நான் பிஜியை பற்றி நிறைய வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.